வணக்கம். சமூகத்தினுடைய பிரதான செய்திகள். செய்திகளுக்காக நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வரலாற்றில் பாரிய மாற்றம். தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை பலம். மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோள் கொடுத்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் ஜனாதிபதி. தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றிய ஆசனங்கள் வெளியான தேர்தல் முடிவுகள். பல புதிய முகங்களுடன் கூடவுள்ள நாடாளுமன்றம் படுதோல்வியடைந்து முன்னாள் உறுப்பினர்கள். முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்திய புதிய எம்பி ரவிகரன். படுதோல்வியடைந்த சுமந்திரன் தேசிய பட்டியல் தொடர்பில் வெளியிட்டு அதிரடி கருத்து. யாழ் மாவட்டத்தை கைப்பற்றிய அனுரகட்சி விருப்பு வாக்கள் ஸ்ரீதரன் முன்னிலை. மதுரை மாவட்ட பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக தமிழ் பெண் தெரிவு. இலங்கை அரசியல் வரலாற்றில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சி பாரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தனிக்கட்சியான மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது. விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் ஒரு தனிக்கட்சி இதை பெறுவது இதுவே முதல் முறையாகும். இந்த வெற்றியின் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும் எந்தவொரு பிரேரணை மற்றும் சட்டங்கள் எந்தவொரு கட்சியின் ஆதரவின்றி நிறைவேற்ற முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையிட்டு அவரதனை தெரிவித்துள்ளார். அதன்படி மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என அவர் பதிவிட்டுள்ளார். 2024 பொது தேர்தலில் மதியம் வரை வெளியான பொறுப்புகளின்படி தேசிய மக்கள் சக்தி 141 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி 35 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசுக் கட்சி 7 ஆசனங்களையும், புதிய ஜனநாயக முன்னணி 3 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு 2 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 2 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 1 ஆசனத்தையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1 ஆசனத்தையும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் 1 ஆசனத்தையும், சுயேட்சை குழு 17-1 ஆசனத்தையும் மற்றும் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது. 2024 பொதுத் தேர்தலில் வெளியான பெறுபொருட்களுக்கு அமைய கடந்த நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பெரும்பான்மையான உறுப்பினர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சர்களான நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா, ஹெரின் பெர்னாண்டோ, ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய, சென்ன ஜேசுமனு, பவித்ரா வன்னியராட்சி, சாகல ரத்நாயக்கு தோல்வியடைந்துள்ளனர். ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கு தோல்வியடைந்துள்ளார். முன்னாள் அமைச்சர் திலும் அமனுக்கமு, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதய கம்மன் பிளு, சரத் வீரசேகர, நிமல் லன்சா, பிரசன்ன ரணவீர, அஜித் அருந்திக்கு பெர்னாண்டோ, ஜானுக்கு வக்கும்புர, பிரேமலால் ஜெயசேகர் ஆகியோர் படுதோல்வி அடைந்தனர். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ படுதோல்வி அடைந்து தனது ஆசனத்தை இழந்துள்ளார். அதற்கமைய குருணாகல் மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ஆசனத்தை பெற தவறிவிட்டது. இதேவேளை முன்னாள் தமிழமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா, சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அங்கேஜன் ராமநாதன், மெனோ கணேசன், செல்வராசா கஜேந்திரன் தோல்வி அடைந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர்களான காஞ்சன விஜயசேகர், மகிந்த அமரவீர், மனுஷநாணியக்கார, சுசில் பிரேமஜெயந்த், ரமேஷ் பத்ரனு, சசீந்திர ராஜபக்ஷ உட்பட பலர் தோல்வி அடைந்துள்ளனர். இதேவேளை கடந்த அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சு பதவிகளை வகித்த வடிவேல் சுரேஷ் மற்றும் அரவிந்தகுமார் பதுளை மாவட்டத்தில் படுதோல்வி அடைந்துள்ளனர். எதிர்வரும் 21 தேதி புதிய நாடாளுமன்றம் கூடவுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வர்த்தமானி மூலம் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் பல புதிய முகங்களுடன் நாடாளுமன்ற அமர்வு நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் தமிழரசுக் கட்சி சார்பாக போட்டியிட்டு மக்களின் ஆதரவுடன் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று காலை 11:15 மணியளவில் இறுதிப் போரில் உயிரிழந்த மக்கள் நினைவாக முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு சென்று போரில் உயிரிழந்த மக்களுக்காக வணக்கம் செலுத்தியிருந்தார். வெற்றி வாகை சூடிய பாராளுமன்ற உறுப்பினரை முல்லைத்தீவு மக்கள் இன்று முல்லைத்தீவு நகரில் மாலை அணிவித்து வரவேற்றதுடன் வெடிகொளுத்தி வெற்றி கொண்ட ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. குறித்த வெற்றி வரவேற்பு நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட மக்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. 2024 பொதுத் தேர்தலில்
பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியில் வந்து நின்று அஞ்சலியை செலுத்திவிட்டு, எமது உறவுகளுக்கான அஞ்சலியை செலுத்திவிட்டு எனது பணிகளை தொடங்க இருக்கின்றேன். நிச்சயமாக எனது கொள்கைகளின்படி இந்த மக்களோடு சார்ந்த பணிகளை நான் தொடர்ந்து செய்வேன் என்பதை உறுதி கூறுகின்றேன். இந்த இடத்திலே எனது பணி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்வதற்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும், அதாவது முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்ட மக்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வீண் போகாத அளவில் என்னால் இயலக்கூடிய வகையில் உங்களுக்கான பணியை நான் ஆற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் வழங்கிய செவி மூலம் குறிப்பிட்டிருந்தார். தற்போது ஜாழ் கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் தொகுதியில் சுமந்திரன் தோல்வியடைந்துள்ளார். இந்த சூழ்நிலையில் அவர் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இல்லை என்று அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். எனினும் மக்கள் தன்னை நிராகரித்தால் இனிவரும் காலங்களில் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்லவே மாட்டேன் என்று சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், ரவிகரன், ராசாணிக்கியன், ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத், கோடீஸ்வரன், குகதாசன் ஆகியோர் தெரிவித்து நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தின் விருப்பு வாக்கு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி ஜாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு 3 உறுப்பினர் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இலங்கை தமிழரசுக் கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை குழு 17 போட்டியிட்ட ஒவ்வொருவரும் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு கருணநாதன் இளங்குமரன் 32,102 வாக்குகளையும், சண்முகநாதன் ஸ்ரீபவனந்தராஜா 20,430 வாக்குகளையும், ஜே சந்திரமூர்த்தி ரஜீவன் 17,579 வாக்குகளையும், இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்டு சிவஞானம் ஸ்ரீதரன் 32,833 வாக்குகளையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 15,135 வாக்குகளையும், சுயேட்சை குழு 17 சார்பில் போட்டியிட்டு ராமநாதன் அர்ச்சுனா 20,487 வாக்குகளையும் பெற்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளனர். தேர்தலில் வன்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட 2 உறுப்பினர் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி, இலங்கை தமிழரசுக் கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஒவ்வொருவரும் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட செல்வத்தம்பி திலகநாதன் 10,652 வாக்குகளையும், ஆறுமுகம் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் 9,280 வாக்குகளையும், ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட அப்துல் ரிஷாட் பதிவுதீன் 21,018 வாக்குகளையும், இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட துரைராசா ரவிக்குமார் 11,215 வாக்குகளையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட செல்வம் அடிக்கலநாதன் 5,695 வாக்குகளையும், இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட காதர் மஸ்தான் 13,511 வாக்குகளையும் பெற்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளனர். பதுளை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு சமந்த வித்யாரத்னா அதிக விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட இருவரும், புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிட்ட ஒருவரும் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சமந்த வித்யாரத்னா 2,08,247 வாக்குகளையும், கிட்னன் செல்வராஜ் 60,041 வாக்குகளையும், அம்பிகா சாமுவேல் 58,201 வாக்குகளையும், ரவீந்திர பண்டாரு 50,822 வாக்குகள்
வாக்குகளையும், சுதத் பலகல்ல 47,980 வாக்குகளையும், டினந்து சமன் 45,902 வாக்குகளையும் பெற்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளனர். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட நயன வாசல திலகே 35,518 வாக்குகளையும், சமீத விஜயஸ்ரீ 29,791 வாக்குகளையும் பெற்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளனர். மேலும் புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிட்ட சாமர சம்பத் தசநாயக்க 19,359 வாக்குகளையும் பெற்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளார். கடந்த இரு பாராளுமன்ற தேர்தல்களிலும் ஆளும் கட்சியில் போட்டியிட்டு இரு தமிழ் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதைப் போன்று இம்முறை தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக பதுளை மாவட்டத்தில் போட்டியிட்டு கிட்னன் செல்வராஜ், அம்பிகா சாமுவேல் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளமை தமிழ் மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பதுளை மாவட்ட பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக தமிழ் பெண் பிரதிநிதியாக அம்பிகா சாமுவேல் தெரிவாகியுள்ளமை மலேக பெண்களின் அரசியல் தலைமைத்துவத்திற்கு சான்றாக அமைந்துள்ளது. நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட சுனில் ஹதுனேத்தி 249,251 விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட சதுர கலப்பத்தி 32,196 விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அத்தோடு மாத்தறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 4 ஆசனங்கள் கைப்பற்றியுள்ளது. அதன்படி சுனில் ஹதுனேத்தி 249,251 வாக்குகளையும், சரோஜா போல்ராஜ் 148,379 வாக்குகளையும், எல் எம் அபி விக்ரம 68,144 வாக்குகளையும், அக்ரம் இல்யாஸ் 53,835 வாக்குகளையும் பெற்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளனர். தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் மற்றும் இழந்து போன உரிமையை மீண்டும் பாதுகாக்கும் வகையில் எங்களுடைய பயணம் தொடரும் என நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இன்று அவர் ஊடகங்களுக்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில், எங்களுடைய பணிகள் தொடரும். தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக அவருடைய மொழி நிலம் பண்பாட்டின் அடிப்படையில் இந்த மண்டை தொடர்ந்து வாழ்வதற்கான அவர்களுடைய அரசியல் உரிமை, இழந்து போன அவருடைய உரிமையை பகிரப்படாமல் மீண்டும் அந்த உரிமையை பாதுகாக்கும் வகையில் எங்களுடைய பயணம் தொடரும். அதற்காக நாங்கள் விடுபட்டு போன சில தவறுகளிலிருந்து திருத்தி மீண்டும் மீண்டும் எங்களுடைய கட்சியை கட்டி எழுப்பி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய தேர்தலை சந்தித்திருக்கிறோம். இந்த தேர்தலிலே எங்களுக்காக வாக்களித்த எங்கள் ஒவ்வொரு தமிழ் தேசிய மக்களுக்கும், இந்த மண்ணிலே இருக்கின்ற ஒவ்வொரு ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள், உதவிய உத்தியோகத்தர்கள் அனைவருக்குமே இந்த இடத்தில் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக வெளிப்படையான மனப்பூர்வமான நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறோம். பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கெண்ணும் வாக்களிப்பு நிலையத்திற்குள் நுழைந்து 2 சொகுஸ் ஜீப் வாகனங்களை போலீசார் கைப்பற்றியதுடன் அதன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த இரு நபர்களையும் தேர்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதாக கொருநாக்கல் போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட இரு சாரதிகளும் மகோவ பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் சமூகத்தில் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.